மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மக்களவையில் தொடர் அமளியில் ஈடுபட்டதோடு காகிரங்களை வீசி எறிந்த அதிமுக எம்பிக்கள் 24 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை உள்ளிட்டோரை 5 அமர்வுகளுக்கு இடைநீக்கம் செய்து சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் தடுப்பணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அதிமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவையில் ரஃபேல் தொடர்பான விவாதத்தின் போது சபாநாயகரை முற்றுகையிட்டு அதிமுக எம்பிக்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் காகிதங்களை கிழித்து சபாநாயகர் மீது வீசினர். அசோக்குமார், பாரதி மோகன், சந்திரகாசி, ஹரி, ஜெயவர்தன், பரசுராமன், காமராஜ், பி குமார், வசந்தி, மகேந்திரன், மரகதம், நாகராஜன், பார்த்திபன், கே ஆர் பிரபாகரன், அன்வர் ராஜா, ராதாகிருஷ்ணன், ராஜேந்திரன், சத்யபாமா, செல்வகுமார், சின்னையன், சுந்தரம், உதயகுமார், ஏழுமலை, வனரோஜா, வெங்கடேஷ் பாபு ஆகியோரை 5 அமர்வுகளுக்கு இடைநீக்கம் செய்து சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டார். All these whatsoever I have named under rule 374A. I would read if you want. You have come to the will of the house and you are abusing the rules of the house by persistently and willfully obstructing the business of the house. By your willful and persistent obstruction, grave disorder is being occasioned. இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே அதிமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக அதிமுக எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். எங்களை பொறுத்தவரையில் காங்கிரசும் பிஜேபி நினைத்தால் இத்தீர்வு காண முடியும். ஆனால் அதர் வந்து அவர்களுக்கு ஒரு அரசியல், அவர்கள் வந்து தேசிய நலன் என்று சொல்லிக்கொண்டு கர்நாடகத்தை தான் பார்க்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டை ஒரு கண் பார்வை பார்ப்பதா எங்களுக்கு தெரியவில்லை. ரெண்டுமே அவங்களுக்கு என்ன, அவங்க கர்நாடகம் தான் அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அவங்க தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்கணும்னு பேரளவுக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம்னு தமிழ் சமுதாயம் சொல்லுது. அதை நேற்று கூட சொன்னேன், திருவாரூர் பை எலெக்ஷன் வந்துக்குது, நின்று ஜெயிச்சு காமிக்கிட்டோம் சொல்லிட்டு நேத்தே பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி செயல்படுவதாக குற்றம் சாட்டிய தம்பிதுரை, தமிழர்கள் மீதான துரோகத்தை மறைக்கும் நோக்கத்திலேயே அவர் ரஃபேல் விவகாரத்தில் அதிமுக மீது குற்றம் சாட்டுவதாக குறிப்பிட்டார்.